வாய்தா. இதில் என்னுடைய தம்பி, என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஸ்ரீ மகேந்திரன் அவர்களுடைய அன்பு மகன், என்னுடைய தம்பி புகழ் மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதோட எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா ராமசாமி அவர்களும் நடிச்சிருக்காங்க. நடித்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து இயல்பை மீறாத ஒரு யதார்த்த முகங்கள். பழக்கப்பட்ட மிகப்பெரிய நடிகராக இருந்தால் கூட ஐயா நாசர் அவர்கள் இதில் மிக இயல்பாக சிறிய வேடம் ஆனாலும் சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதில் பங்கேற்ற எல்லாருமே இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாமரன், ஒரு ஏழை எளிய நிலை அடித்தட்டு மக்கள் வழக்கு என்று ஒரு நீதிமன்றத்திற்கு போனால் இது எவ்வளவு அது துயரங்களை, சிக்கல்களை, இடையூறுகளை சந்திக்க வேண்டியது இருக்குதுங்கிறத படம் ரொம்ப இயல்பா எடுத்து சொல்லுது. எனக்கு அது தெரியும், ஏன்னா நான் வந்து 125 வழக்கு என் மேல இருக்குது. எந்த மாவட்டத்திலையும் எந்த நீதிமன்றத்திலையும் என் மேல வழக்கு இல்லைன்னு இல்லை, அப்படி இருக்கு. அது அதை அனுபவிக்கும் போது தெரியும் எவ்வளவு வழின்னு. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எடுத்துக்கிட்டு அதுக்கு முழு திரைக்கதை அமைச்சு ரொம்ப அழகா தம்பி மகிவர்மன் அதை செஞ்சிருக்காங்க. உரையாடல், அது இசை, கோர்வை, ஒளிப்பதிவு எதுவுமே மிக இல்லை. அப்படி எல்லாமே அந்த இயல்பு தன்மையோட வந்திருக்கிறது படத்தினுடைய பெரிய சிறப்பு. இந்த வாய்தா வாங்குறது, வாய்தா எப்ப வாய்தாவா, அடுத்த மாசம் 18ஆம் தேதி, அதை சொல்லும்போது தெரியும் அடுத்த மாசம் 18 அப்படின்ட்டு. அது கோர்ட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்க கோர்ட்டு ஒரு நிலத்தகராறுல போனா நிலத்தை வித்துட்டு வழக்கு நடத்திட்டு வெறுமையோட வர்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல. அதனால அந்த மாதிரி இருக்கிறத இன்னைக்கு எப்படி நாட்டு நடப்பு இருக்குது, எப்படி இருக்குது, ஏழை எளியவனுக்கு எட்டாததா நீதி இருக்கு. அதான் அவர் சாமானியர்கள் மீது சுமத்தப்படுகிற அல்லது திணிக்கப்படுகிற வன்முறை என்றுதான் சொல்றாரு. அதை இந்த சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கும்போது நீங்க உணர்வீங்க. இப்ப யாருக்குமே வந்து இது வழக்காக்கி போறது போனா என்ன ஆகும் அப்படின்னா, அது அதிகாரத்தில் இருக்கவனுக்கு, பெரு வர்க்க முதலாளிகளுக்கு தான் அது வளைஞ்சு கொடுக்குமே ஒழிய ஏழை எளியவர்களுக்கு அது எட்டி பார்க்காத நீதிங்கிறது அது தெரிஞ்சதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது இந்த படம் வந்து அதை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். இதை இப்படி ஒரு கதையை தயாரிக்கணும்னு நினைச்ச தம்பி வினோத்குமார், இதை எடுப்போம்னு துணிஞ்ச மகிவர்மன் இயக்குனர், அதில் பெரிய நடிகர்களை அவர் தேடலை, மெனக்கெடலை. சாதாரண முகங்களே போதும், கதை அழுத்தமாக இருந்து திரைக்கதை வலுவாக இருந்தால் போதும் நம்பி எடுத்திருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும், புதிய புதிய கலைஞர்கள் வரணும், படைப்பாளிகள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்களை நாம் வந்து பார்த்து அதுக்கு பேராதரவு கொடுத்தால்தான் அது தொடரும். இல்லைன்னா நல்ல படம் எடுத்தோம் அது சரியாக போகலை அப்படின்னு போது அவங்க வழி மாறி வேறு பாதைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பாயிடும். அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள், என் அருமை சொந்தங்கள், இந்த படத்திற்கு பார்த்து பேராதரவு கொடுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒரு சிறந்த படத்தை படைத்திருக்கிற அந்த படைப்பாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி புகழ் மகேந்திரன் அவர்கள் எங்கள் அப்பாவோட இப்போ தான் பேசினாங்க, பாரதிராஜ் அப்பா இயல்பு மாறாமல் இயல்பாக நடிச்சிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நடிப்பை நான் முந்திரிகாடு படத்தில் நானும் அவர் இணைஞ்சு நடிக்கும்போது நாங்கள் பாரியில் இருந்து பார்த்தவன். ரொம்ப இயல்பான ஒரு கலைஞன். அதுக்கு பிறகு போய் நாடகங்கள்லாம் போய் இப்போ நடித்து அதை பயிற்றுனர் ஆகிட்டார். கலைஞர்களுக்கெல்லாம் பயிற்று எப்படி நடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டான். அவன் இப்போ வந்து ஆசான் ஆகிட்டான், மாஸ்டர் ஆகிட்டான். அது இந்த படத்தில் பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு இயல்பா முகபாவங்களை வெளிப்படுத்துறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். ஏழு தமிழர்கள் விடுதலை பத்தி பேசுற தலைவர்கள் வந்து அந்த இவரை இறந்து போன தமிழர்களை பத்தி பேசுறது அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. ஐயா ராஜீவ் காந்தி அவர்களால் அனுப்பப்பட்ட இராணுவத்தால் பல்லாயிரக்கணக்கான எங்கள் மக்கள் கொல்லப்பட்டாங்களா, அதையும் அவங்கள பேச சொல்லுங்க, கொஞ்சம் பேச சொல்லுங்க. அவங்க காயம்பட்டுருக்காங்கல்ல, அது மாதிரி லட்சக்கணக்கான என் மக்கள் கைகளை இழந்து, காயம்பட்டு கண்களை இழந்து, அவங்களையும் கொஞ்சம் பேசுங்களேன். அதெல்லாம் யாரால நடந்தது? வரலாற்று பூர்வமாக நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த முடிவின் தொடக்கம் யாரு? தொடக்கம் யாரு? அதை யார் என்னோட வாதிடுவா? நாங்கள் இருக்கனே கூப்பிடுறேனே, வாங்க வாதிடுங்கண்ணே.
இந்த நிகழ்வு இந்த வரலாற்றின் இவ்வளவு பெரிய பிழைக்கும் தொடக்கம் யாரு? மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். அவரும் அதிபர் ஜெயவர்த்தனையும் போட்ட ஒப்பந்தத்திலிருந்து தான் தொடங்கு. உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்குறேங்க, பிரச்சனை ஒரு நடுநிலையாளன் ஒரு நேர்மையாளன் அப்படின்னா, ஒரு மத்தியஸ்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றவர் அப்படின்னா, பஞ்சாயத்து யாருக்கு? யாரு? தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை. சிங்கள பிரதிநிதி அந்த நாட்டின் அதிபர் ஜெயவர்த்தனே இருக்கார், இந்திய நாட்டினுடைய பெரிய துணை கண்டத்தின் தலைவர் ஐயா ராஜீவ் காந்தி இருக்கிறார், தமிழ் பிரதிநிதி எங்க அந்த இடத்துல பேச்சுவார்த்தை இல்லை. என்ன பிரச்சனைனு எனக்கு தெரியாம நீங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஏத்துக்கணும் எப்படி? எனக்கு என்ன செய்துன்னு கேட்கணும் இல்லை. நீங்க இந்த அந்த மாத்திரை சாப்பிடனா என்ன செய்தினே கேட்கல, நீ மாத்திரை கொடுக்குற என்னது இது? அங்க இருந்து தொடங்குது 13வது சட்ட திருத்தம். 13வது சட்ட திருத்தம் 35 வருஷம் கழிச்சு பேசிட்டு 35 வருஷமா என்ன பண்ணீங்க? 13வது சட்ட திருத்தத்தை, அதனால என் இன மக்களுக்கு நன்மை வரும்னா எங்கள் தலைவர் வந்து ஏற்றுப்பார், ஏன் நிராகரிக்கிறாரு? 15வது சரத்து என்ன சொல்லுது அந்த இதுல ஒப்பந்தத்துல? முழு அதிகாரமும் ஆளுநருக்குங்குது. ஆளுநரை நியமிக்கிறது யாரு? சிங்கள நாட்டின் அதிபர், இலங்கை அதிபர். அதிபர் யாரை நியமிப்பாரு? சிங்களரை. அப்ப அதிகாரமற்ற ஒரு பதவியில் போய் அவர் எல்லா அதிகாரத்தையும் சிங்களர் கொடுத்துட்டு, நான் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைச்சு அதுல முதலமைச்சராக வந்து என்ன பண்றது? இந்த நாட்டில் நாங்கள் தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநிலமா இருக்கு, ஆனால் காவல்துறை உரிமை இருக்குல்ல, நிலம் வாங்கி விற்கலாம் உரிமை இருக்குல்ல, காணி உரிமை இருக்குல்ல, நிலம் உரிமை இருக்குல்ல, அது ரெண்டுமே இங்கே இல்லையே. நிலத்தை வாங்க முடியாது, விற்க முடியாது, காவல்துறை உரிமை இல்லை, காவல்துறையும் இல்லை. அப்ப யார் என்னை பாதுகாப்பா? 13 பேசுறீல்ல, 15 பேச மாட்டீங்க? யாருமே போற போக்கல. அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி, கொன்னுட்டாங்க. ஒரு மரணம், ஒரு இனத்தின் மரணத்தை எப்படி சமமா கருதுறீங்க? அது இன்னொரு நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த நாட்டில் 880 மீன் வஞ்சத்திருக்காங்க, அதுக்கு உங்க பதில்? 15 பேருக்கு ஸ்டெர்லைட்டை சுட்டு கொல்லப்பட்டாங்களா, அவங்களுக்கு நீதி? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை கொன்னீங்களா, அதுக்கு நீதி? சோ இந்த நாடு தானே எதையாவது பேசுறது. அது அவங்கவுங்க ஆட்சியாளர்களை பொறுத்திருக்கு. ஒரு சில நீதிபதிகள் வந்து விரைந்து வழக்குகளை முடிச்சு அத தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல நீதி வழங்கப்பட்டதா, நான் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாட்டின் அரசியல் சட்ட அமைப்பு எப்படி இருக்குன்னா, நீ என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் குற்றம் செய், சான்றுகள் இல்லாமல் செய், அப்படிதான் சொல்லுது. உரிய சான்றுகளோடு இந்த குற்றத்தை நிரூபிக்க தவறியதால் இவர் விடுதலை செய்யப்படுகிறார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக இதை எடுத்துக்கொண்டு இவர் விடுதலை செய்யப்படுகிறார், அப்படிதான் இதுவரைக்கும் வந்திருக்குது எல்லாமே. இப்போ பாபர் மஜிதியில் கூட தீர்ப்பா நீதியா, அது என்னவா இருந்தாலும் ஏத்துக்கங்கிறாங்க எல்லா தலைவர்களும். எல்லாருமே என்னவா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறங்க, இல்லைன்னா ரத்த ஆறு ஓடும், ரத்த ஆறு ஓடட்டும், நாங்கள் செத்து கூட விழுகிறோம். நீதியை தாங்கிறான். அப்ப இது தீர்ப்பு தான் இது வரைக்கும் வழங்கப்படுது, நீதி எங்க இருக்கு? ராமேஸ்வரத்துல மீனவ பெண் வடமாநிலத்தவர்கள் வந்து இல்ல, அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா, ஹவுரா இந்த கன்னியாகுமரி அந்த தொடர் வண்டி இருக்கு பாருங்க, 400 பேர் ஏறி பயணச்சீட்டு எடுக்காம உரிய அனுமதியும் பெறாம வண்டியில் ஏறி அது தகராறு பண்ணி அது ஒரு மணி நேரம் வண்டியை நிறுத்தி பெரிய பிரச்சனையாயிருக்கு. இப்ப அந்த 400 பேர் கன்னியாகுமரியில வந்து இறங்கி என்ன பண்ணுவான்? அத்துமீறி வந்து குடி போகும்போது, இப்ப நான் கேட்கறது வந்து புதுசு கிடையாது, நான் வட மாநிலங்களுக்கு பயணம் செய்யறேன்ல, திரிபுரா மேகாலயா நான் போறேன்ல, அங்க இந்த இன்னர்ல பெர்மிட் இருக்குது, நுழைவு இருக்கணும். எப்படி பாஸ்போர்ட் விசா எடுக்கிறோமோ அது மாதிரி எடுக்கணும். எவ்வளவு நாள் தங்குவ, எந்த வீட்டுல போய் தங்குவ, என்ன வேலைக்காக வந்திருக்க, அதெல்லாம் இருக்கணும்ல. எவ வேணா வர்றான் நம்ம பிள்ளைய வந்து, என்ன துணிவில வன்பணவர் செஞ்சு கூட்டு வன்பணவர் செஞ்சு கொலை பண்ணியிருப்பான், எரிச்சு சம்பளம் பாருங்க. இது மாதிரி நிறைய நடக்குது, நிறைய நடக்கும். அதுக்காக மாசான கதாநாயகன் வந்து இயல்பா நீங்க அறிமுக திரையில கொண்டு வர முடியாது. அவர் வரும்போது ஒரு பெரிய பாட்டு வரணும், இல்லைன்னா ஒரு சண்டை காட்சி வரணும், பெருசா காட்டணும், அப்படி அப்படி இருக்குது. அவங்களுடைய வியாபாரம் வேறு, அவங்களுடைய
வசூல் வேறையா இருக்கிறதுனால அது அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இஸ்லாமியர் விடுதலை பத்தி நீங்க பேசிட்டு கைதியா இருக்கிறோம், இப்ப அரசு சொல்லியிருக்கு மத மோதலில் ஈடுபட்டவர்களை வந்து இந்த 700 பேர் விடுதலை செய்யறதுல அவங்களை இன்க்ளூட் பண்ண முடியாது. இது மத மோதலே இல்லையே, அங்கே இருக்கிற பல பேர் வெறும் விசாரணை கைதிகள் தான், குற்றமே நிரூபிக்கப்படலை. அது தெரியுமா இல்லை உங்களுக்கு, நான் அவங்களோட சிறையில் 45 நாள் மேலே வாழ்ந்தவன். இப்போ எங்கள் ஐயா மாதையனுக்கு வந்து 80 வயசு அவன் நீதிமன்றமே சொல்லுதில்ல விடுதலை செய்யலாம்னு, உள்ளே வச்சு கொண்டுட்டீங்களே அவர் 35 வருஷம். வீரப்பனுக்கு கூட பிறந்ததை தவிர பண்ண குற்றம் ஏதாவது சொல்லு, என்ன குற்றம் பண்ணார்? நான் ஒரு பரிசை என் தம்பிக்கு கொடுக்குறேன், அதான் அவர் கொடுத்ததுனால இவர் குற்றவாளி ஆயிடுறார். 80 வயசுக்கு மேல அவர் சிறையில் இருந்து அவர் என்ன அவர் அவருடைய வேலைகளே அவர் செஞ்சுக்க முடியாத அளவுக்கு முழுமையாயிடுச்சு. அப்படிங்கும் போதாவது வெளியில விடலாம்ல. இது இந்த இப்ப உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டோம், எங்களுக்கு வந்து விடுதலை தாங்க, மருத்துவம் செஞ்சுக்கிற விடுதலை தாங்கன்னு கேட்டாங்க. 39 பேர் அதை போட்டாங்க நீதிமன்றத்தில். தமிழ்நாடு அரசு 13 சொல்லுது அதுக்கெல்லாம் விட முடியாது அப்படின்னு. ஆனால் இதே முதல்வர் வந்து அது மேடையில் பேசும்போது இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்ற எனக்கு வாக்கு தாங்கன்னு பேசினது இருக்கு, வேண்ட காணொலியில் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்போ வாக்கு வாங்கிட்டா? வாக்கு முக்கியமாக இருக்குது, எங்கள் வாக்கு முக்கியமல்ல. எங்கள் ஓட்டு முக்கியமாக இருக்குது, எங்கள் உயிரோ எங்கள் உரிமையோ எங்கள் உணர்வோ உங்களுக்கு முக்கியமாக போகப்பட மாட்டேங்குது. ஆரியபுரத்துல இடிச்சது இங்கே மறைமலை நகர்ல இடிக்கிறதுல அதுக்கெல்லாம் பேர் என்ன? நான் கூட கேட்டேன், விடியல் அரசு நீங்க அது பெரிய இடியல் அரசா இருக்குன்னு கூட சொன்னேன் நான். எனக்கு இதெல்லாம் இங்க பாருங்க, அது சிதைக்காது சீர் செய்யும், அது இடிக்காது உருவாக்கும், அதெல்லாம் சரி. இனத்தின் அரசு, ஒரு கட்சியின் ஆட்சி இல்ல, இனத்தின் அரசுங்கிறீங்களா? எந்த இனத்தின் அரசு? அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவன் கேட்கறது நம்ம என்ன பதில் சொல்றது சொல்லிட்டு கடந்து போக கூடாது, சொல்லணும். எந்த இனத்தின் அரசு? தமிழ் இனமா? எனக்கு கேள்வி வருதுல, தமிழ் இனமா இல்ல திராவிட இனமா? அதை சொல்லணும்ல, தெளிவுபடுத்தணும்ல. ஆனால் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சினா உங்கள் ஆட்சி, அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு திராவிட இனத்தின் ஆட்சி. திராவிடர்னு ஒரு இனம் இருக்கா? இருக்கா சொல்லுங்க. திராவிட இனம்னா அதுக்கு மொழி எது? தமிழ். தமிழ்னா இப்போ தமிழ் இனம் தானே? அதை சொல்லணும், தெளிவுபடுத்தணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எந்த இனத்தின் அரசு என்று சொல்லணும். வாக்கு கேட்கும்போது தமிழர்கள் ஒன்றுபட, தமிழர்கள் அவளை வாழ்வதற்கு தமிழர்களில் தமிழினம் எழுச்சி விட எழுக, அதெல்லாம் பேசுறீங்க. ஆட்சிக்கு வந்தவர திராவிட மாடல் ஆட்சி ஆயிடுது, அது மாடல் தான், திராவிட ஆட்சி கிடையாது, திராவிட மாதிரி ஆட்சி, சாம்பிள். அப்படிதான் மாடல்னா மாதிரி தானே, இந்த ஆட்சி மாதிரி, ஆனால் ஆட்சி இல்லை, அதான் அதுக்கு பொருள். சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா அந்த கொலையாளியில் நிரூபிச்சிருக்காங்க பாருங்க, பட்டப்பகல்லே சாலையில் வச்சு வெட்டுறோம், நீங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்களேன்னு நிரூபிக்கிறாங்க. எப்பவுமே ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது அது சரியா இல்லை அப்படி சொல்ல முடியுமா? அது நாங்க சிறப்பா செய்யறோம், அது சரியா இருக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க, கேட்டுக்கிற வேண்டியதான். அதுதான் நம்ம வந்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, எந்த குற்றத்துக்கும் மரண தண்டனையா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி குற்றத்திற்கு மரணத்தை தவிர வேற தண்டனை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து 4-5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வன்புணர்வு சேர்ந்து எரிச்சு கொண்டாங்க, இதே மாதிரி அவர் பொறுத்து பார்த்தாரு, பெண்கள்லாம் போராடினோடனே உடனே அந்த இடத்துல வச்சு சுட்டு தள்ளிட்டாரு. பெண்கள் எவ்வளவு வரவேற்று எவ்வளவு மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்கன்னு பாருங்க, அந்த பார்த்துருப்பீங்க நீங்க. அதுதான் இருக்க முடியும், ஏன்னா நம்ம பிள்ளைகளை தொட்டா இப்படி பண்ணா கொன்றுவாங்க அப்படின்னு ஒரு உயிர் பயத்தை காட்டலைன்னா இது நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப பெற்றோர்களே சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாத, கொன்றுவான் சுற்றுவாங்க அப்படின்னு வந்தாதான் தொட போயிடுவான். 90 நாள் நீங்க பாத்தீங்க, அந்த ஒரு பண்ணு அர்ச்சினியா சுகாசினி சின்ன குழந்தையே பத்தம் பண்ணான்,
90 நாள் ஒரு 90 நாள் வெளியில் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தான், வந்து பெத்த தாயவே கொண்டுட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நினைக்கிறீங்க? சிறையில் தான் இருக்கான். யார் காசு? செத்துப்போன அந்த பொண்ணோட அப்பா அம்மா கட்டுறாங்கல்ல காசு, அதில் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு உடை கொடுக்குறோம், எல்லாரும் சேர்ந்து அவனை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் சிறைகள் இருக்கான். ரெண்டு கொலை பண்ணிட்டான், ஒரு சின்ன குழந்தைய வன்பணுவை செஞ்சு கொலை செஞ்சது ஒன்று, திரும்பி வந்து பெத்த தாயையும் கொலை பண்ணிட்டான். அவன் பாருங்க, அவன் இப்போ உள்ளே இருக்கிற படத்தை வெளியிடுறாங்க, ஒரு வெட்டு மண்டை வெட்டும் ஆளும் அவன் வந்து அப்படி சொசான ஒரு வாழ்க்கையே மக்கள் காசில் அவனுக்கு பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு இருக்கான். இது வேற ஏதாவது சொல்லு. என்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். மன்னராட்சிகளோட கொடுமையா இருக்குது, மன்னராட்சியை விட கொடுமையா இருக்குது. மன்னராட்சியில மன்னன் வந்து போறனா போவான், மகனை அனுப்புவான், போர்ல போய் சாக சொல்லுவான், இல்ல கடைசியா போராடி அவனே சாவான். இங்க அப்படி இல்லை, மக்கள் தான் சாவான். தலைவர் யாராவது போய் போர்க்களத்தில் சண்டை போடுறாங்களா? அப்படி பத்தியில அப்படி இருக்கா? அப்படிலாம் கிடையாது. எந்த தலைவருடைய மகன் நாட்டு விடுதலை நாட்டு பாதுகாப்பு படையில பங்கேற்றிருக்கான்னு சொல்லுங்க. பிரிட்டன்ல இளவரசர்லாம் போய் இராணுவத்துல 2 வருஷம் 1 வருஷம் வேலை செய்யறாங்க. இந்திய நாட்டில் ஏதாவது ஒரு தலைவருடைய மகன் அல்லது மகள் இராணுவத்தில் பணி செஞ்சது உண்டு? தலைவருடைய மகன் தலைவராக தான் வருவார். எப்படி இருக்கு வாரிசு அரசியல்? இப்படி தொடர்ந்து வருது, வழி வழியாக வருது, மன்னராட்சியோட கொடுமையாக வருதுன்னு மக்களுக்கு உணர்த்துங்கள். அவர்கள் தான் மாற்றி வாக்கு செலுத்தி மாற்றத்தை கொண்டு வரணுமே ஒழிய வேற வழி இல்லைம்பாங்க. அவருக்கப்புறம் அவர் தாங்க, அவருக்கப்புறம் அவர் தாங்கன்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, உளவியலாக தயாராகிடுறாங்க. அதிகமா இருக்கு. ஆனா விசாரிச்ச வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றவர்கள்லாம் அதை வந்து மகிழ்ச்சியா தான் சொல்றாங்க. கேட்குற காசு சரியா கொடுத்துட்றாங்க. நாம போய் திரையரங்கு போகும்போது சரியா வரமாட்டேங்குது. அவங்க போடும்போது அதை அவங்க ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் சரியா பணத்தை பெற்று நமக்கு என்ன உரிய தொகையை கொடுத்துட்றாங்கிறாங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அதை வரவேற்று தானே வேண்டியிருக்கு. அது இருக்கும் தெரிஞ்சு தானே நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க, ஓட்டு போட்டிருக்கீங்க. இது அதுக்கு முன்னாடி ஆட்சியிலே இதுதான் நடந்துச்சு. இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, அதை செய்கிறாங்க. அதனால தயாரிப்பாளர்களுக்கு மற்றவர்களுக்கு இழப்பு வருதுன்னா அதை எடுத்து சண்டை போடலாம். நீங்கள் இப்படி பாதிக்க வைக்கிறீங்க, அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு தயாரிப்பாளர்கள் சொல்லும்போது இப்போ நீங்கள் இப்படி என்ன பேசுவீங்க சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன பேசுகிறீங்க? ஆமாம், இப்போ நான் படம் எடுத்துக்கொண்டோம்னா திரையரங்கு தரமாட்டாங்க, அவங்க கூட்ட திரையரங்கு கொடுப்பாங்க. நான் கேட்டால் எனக்கு விழுக்காடு குறையும், அவங்க கேட்டால் விழுக்காடு கூடும். அவங்களுக்கு அவங்கள வந்து இது பண்ண முடியாது, என்ன வசூலோ அதை காட்டுவாங்க. அப்போ அது சரி, தொழில் பாதுகாப்பாக இருக்கே, அப்போ விட்டுற வேண்டியதுதான்.